இந்த மனிதர்கள் வந்து ஒரு விலங்கு கிட்ட போட்டியிடும் போது அந்த விலங்கு வந்து நான் உங்ககிட்ட போட்டி போடுறேன் அப்படின்னு வரல, அதோட சொந்த வாலிஷன்ல வந்து சண்டை போடுறது கிடையாது. இது மிருகங்களை வதைக்க கூடாது, வதைக்க கூடாது. அப்ப இது வதைக்கிறதா இல்லையா? இந்த கோயில் யானைகள் எல்லாம் வதைக்கிறதா இல்லையா? சங்கிலியில பிணைச்சு போட்டு கோவம் பாகனையே குத்தி கொள்ளுது. அப்ப தடை செஞ்சிருக்கீங்களா? கோயில்ல யானைகள் வரக்கூடாது. நீங்க சொல்றீங்க மனிதன் வந்து இந்த மாடு வந்து மனிதனோட சண்டை போட விரும்பலைன்னு. நீங்க ராணுவத்துல இதுக்கு குதிரைப்படை வச்சிருக்கீங்க, எதிரி நாட்டு ராணுவ வீரனோட குதிரை சந்தோஷமா சண்டையில போய் சாதனம் வருதா? அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்ப ராணுவத்துல குதிரைப்படை வேணாம கலைச்சு விட்டுருவீங்களா? அதுக்கு தடை வாங்குவீங்களா? ஒவ்வொரு குடியரசு தினத்திலயும் ஒவ்வொரு குடியரசு தினத்திலயும் அணு பேரணியில குதிரை படையில வர்றாங்க, பாக்க நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த குதிரை சண்டைக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வருமா? ஆனா நீங்க முக்கியமா காப்பகங்களே அரசாங்கம் தான் நடத்துது. சென்ற வாரம் சென்னையில இருக்கக்கூடிய கிண்டி சிறுவர் பூங்காவில இந்த குரங்குகள் அடைச்சு வச்சிருக்கப்பட்ட எல்லா குரங்குகளும் மோசமான நோயில பாதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் ரமமா இருக்குது. தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு போற இடம் அது. ஏன் சட்டத்தின் கண்களுக்கு தெரியலையா? அரசாங்கம் நடத்துகிறது நிகழ்ச்சி வாயிலாக சொல்லுவதே தமிழர் குரங்கு இல்ல, அதுதான் பிரச்சனை. அது தமிழர் குரங்கு இருந்ததுன்னா அதுக்கு கிடைக்கிறது.